கொரோனா தொற்று காரணமாக தமிழ் திரையுலக கலைஞர்களது அடுத்தடுத்த மரணங்கள் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அந்த வகையில் நடிகர் நிதிஷ் வீரா கொரோனா தொற்று காரணமாக இன்று காலை இறந்தார். அவருக்கு வயது 45. தமிழில் வல்லரசு படம் மூலமாக அறிமுகமானவர் நடிகர் நிதிஷ் வீரா. கூத்துப்பட்டறை நடிகரான நிதிஷ் இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் 2006 வெளியான புதுப்பேட்டை படம் மூலமாக பரவலாக அறியப்பட்டார். கேட்டரிங் மாணவரான நிதிஷ் நடிப்புத்துறையில் கொண்ட ஆர்வத்தில் அவரது உறவினரான இயக்குனர் மகாராஜன் மூலமாக வல்லரசு படத்தில் அறிமுகமானார். காவல்துறை குடும்பத்தைச் சேர்ந்த இவர் பின்பு கூத்துப்பட்டறையில் இணைந்து நடிப்பு பயிற்சி பெற்றார். அதன் பின்பு வெண்ணிலா கபடி குழு, காலா, ராட்சசி, அசுரன் ஆகிய படங்களில் இவரது நடிப்பும் கதாபாத்திரமும் பேசப்பட்டது. கொரோனா தொற்று காரணமாக சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிதிஷ் வீரா இன்று காலை 6:30 மணியளவில் உயிரிழந்திருப்பது திரைத்துறையினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்றால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு கொரோனா நெகட்டிவ் என வந்த நிலையில் சுவாச பிரச்சினை காரணமாக இறந்துள்ளதாக அவரது சகோதரர் சுரேஷ்குமார் பிபிசி தமிழிடம் தெரிவித்துள்ளார். அவரது இறுதி சடங்குகள் அவரது சொந்த ஊரான மதுரையில் இன்று நடைபெறவுள்ளது. இவருக்கு திருமணம் முடிந்து 2 பெண் குழந்தைகள் உள்ளன. மறைந்த இயக்குனர் ஜனநாதன் இயக்கத்தில் வெளியாக உள்ள லாபம் திரைப்படத்தில் இவர் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இயக்குனரும் நடிகரும் பாடலாசிரியருமான அருண்ராஜா காமராஜின் மனைவி சிந்துஜா கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். அவருக்கு வயது 38. அட்லி இயக்கத்தில் வெளியான ராஜாராணி படத்தில் நடிகராக அறிமுகமானார் அருண்ராஜா. அதன் பிறகு மான்கராத்தே, ரெமோ, மரகதநாயகம், காப்பே ரணசிங்கம் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். இயக்குனராக கனா படம் மூலமாக அறிமுகமானார். ஜிகர்தண்டா, கபாலி, மாஸ்டர் உள்ளிட்ட படங்களில் பல ஹிட் பாடல்களையும் எழுதியுள்ளார். பாலிவுட் திரைப்படமான Article 15 திரைப்படத்தின் ரீமேக்கை தமிழில் உதயநிதி ஸ்டாலினை வைத்து இவர் இயக்கி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இவரது மனைவி சிந்துஜாவிற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்று உறுதியாகி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவரது இறப்பிற்கு நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், கதிர் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் பலரும் தங்களது இரங்கல்களை சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகின்றனர். அருண்ராஜா மனைவியின் இறப்பு குறித்து இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தனது முகநூல் பக்கத்தில் எழுதியுள்ளார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அருண்ராஜா காமராஜும் அவரது மனைவி சிந்துவும் நல்ல நண்பர்களாக எனக்கு தெரியும். பல கடினமான சூழ்நிலைகளையும் அவர்கள் இருவரும் ஒன்றாக கடந்து வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது சிந்து இனிமேல் இல்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அருண்ராஜாவுக்கு சிந்து மிகப்பெரிய பலம். அவருடைய குறும்புத்தனம், நிபந்தனையற்ற அன்பு, செல்லப்பிராணிகள் மீதான அன்பு இதெல்லாம் இனி இல்லை எனும்போது வருத்தம் அளிக்கிறது. இந்த கொரோனா காலத்தில் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்கள். இந்த சவாலான காலத்தை அனைவரும் விரைவில் கடந்து வருவோம் என அவர் தெரிவித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் அருண்ராஜா காமராஜும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வரும் நிலையில் அவர் உடல்நிலையில் முன்னேற்றம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சில நாட்களுக்கு முன்பு சின்னத்திரை நடிகர் குட்டி ரமேஷ், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகர் பவுன்ராஜும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.